சிம்பு இயக்குனர் அஸ்வத் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இதைத் தொடர்ந்து இயக்குனர் அஸ்வத் சிம்பு படத்தை இயக்குவதை பற்றியும் பேசியிருக்கிறார். சிம்பு தற்போது STR 48 படத்திற்காக தீவிரமாக தயாராகி வருகிறார். மாநாடு படத்தின் மூலம் மாஸ் கம்பேக் கொடுத்த சிம்பு தொடர்ந்து வெந்து தணிந்தது காடு, பத்துத்தலை என வெற்றி படங்களாக கொடுத்து வந்தார். அது மட்டுமல்லாமல் தன் உடல் எடையை குறைத்து ஸ்லிம்மாக குறிப்பாக வெந்து தணிந்தது காடு படத்தில் 18 வயது இளைஞராக நடித்திருந்தார். அது அனைவராலும் பாராட்டப்பட்டது. அதையடுத்து தன் அடுத்த படத்திற்காக சிம்பு தற்போது தயாராகி வருகிறார். ராஜ்கமல் பிலிம்ஸ் சார்பாக கமல் தயாரிப்பில் தேசிங்க பெரியசாமி இயக்கத்தில் STR 48 திரைப்படம் உருவாக உள்ளது. சிம்புவின் திரைப்பயணத்திலேயே அதிக பட்ஜெட்டில் உருவாகும் படமாக இது இருக்குமாம். ஹீரோ மற்றும் வில்லன் என இரு வேடங்களில் இந்த படத்தில் சிம்பு நடிக்கவிருக்கிறார். எனவே படத்தின் மீது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இந்த படத்தின் அறிவிப்பு வெளியாகி கிட்டத்தட்ட 1 ஆண்டு ஆகிவிட்ட நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு இன்னும் துவங்காமலேயே இருக்கிறது. எனவே இணையத்தில் இந்த படத்தை பற்றி பல வதந்திகள் பரவி வருகின்றன. இருப்பினும் கண்டிப்பாக இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் துவங்கும் என்றே படக்குழுவினிடமிருந்து தகவல்கள் வருகின்றன. இந்த நிலையில் இப்படத்தை தொடர்ந்து சிம்பு கமலுடன் தக்லீஃப் படத்தில் நடிக்கவிருக்கிறார். இதை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் விரைவில் வெளியாக உள்ளது. இதையடுத்து சில ஆண்டுகளுக்கு முன்பு சிம்பு இயக்குனர் அஸ்வத் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கவிருப்பதாக தகவல்கள் வந்தன. அசோக் செல்வனின் ஓமை கடவுளை என்ற படத்தை இயக்கியவர் தான் அஸ்வத். இந்த படம் 2020 வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றது. இதையடுத்து அஸ்வத் சிம்புவிடம் ஒரு கதை கூறி ஓகே செய்ததாகவும் விரைவில் இவர்கள் இணையவிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்தன. இந்த நிலையில் அஸ்வத் தற்போது பிரதீப் ரங்கராஜனை வைத்து ஒரு படத்தை இயக்க உள்ளார். இதன் அறிவிப்பு சில நாட்களுக்கு முன்பு வெளியாகி செம வைரலாகி வருகிறது. இதையடுத்து பலரும் சிம்பு நடிக்க வேண்டிய கதையில் தான் தற்போது பிரதீப் ரங்கநாதன் நடிக்கவிருப்பதாக பேசி வந்தனர். இது குறித்து இந்த படத்தின் இயக்குனர் சமீபத்தில் பேசியிருக்கிறார். இது சிம்புவிற்காக எழுதிய கதை கிடையாது. இந்த படத்தின் அறிவிப்பு வந்தவுடன் முதல் ஆளாக சிம்பு தான் போன் செய்து பாராட்டினார். கண்டிப்பாக நாங்கள் விரைவில் இணைவோம் என கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து STR 48 படம் துவங்குவதற்கு முன்பு அஸ்வத் இயக்கத்தில் ஒரு ரொமான்டிக் காமெடி படத்தில் நடித்தால் நன்றாக இருக்கும் என்பதுதான் சிம்பு ரசிகர்களின் விருப்பமாக இருக்கிறது. ஆனால் தற்போது அஸ்வத் பிரதீப் ரங்கநாதனை வைத்து ஒரு படத்தை இயக்கி வருவதால் STR 48 படத்திற்கு பிறகு இந்த கூட்டணி இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.